Hi students, welcome to SSC Mathematics. Today we are 6th standard mathematics la chapter 4. Adula 4.3 angles paakaporum. Can we find a way to describe all these shapes shown in figure 4.20? Gavaninga 4.20 la A la oru line segment, AC nu oru line segment, AB oru line segment, AC oru line segment, AB oru line segment, AC oru line segment. AB ஒரு லைன் செக்மெண்ட், AC ஒரு லைன் செக்மெண்ட். இந்த பக்கமும் AB ஒரு லைன் செக்மெண்ட், AC ஒரு லைன் செக்மெண்ட், AB ஒரு லைன் செக்மெண்ட், AC ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ அஞ்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு, ஒன்னொன்றும் ரெண்டு லைன் செக்மெண்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் வெதர் எ ரே ஆர் லைன் செக்மெண்ட் இஸ் வெர்டிக்கல் ஆர் ஸ்லாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ரே? ஒன்று வெர்டிக்கலாக இருக்குது இல்லை ஸ்லாண்டிங்காக இருக்குது, இன்னொன்னோட ஜாயின் பண்ணி இருக்குது. ஸோ இதுனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வென் டூ ரேஸ் or line segments meet at their end point, they form an angle at that point. அதாவது ரெண்டு ரேவோ இல்லை லைன் செக்மெண்ட்டோ ஒரு பாயிண்ட் வழியாக மீட் பண்ணும்போது அந்த இடத்துல ஆங்கிள்ன்றது ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் கீழே இருக்கக்கூடிய 4.21 ஃபிகர். ஸோ இங்கே பாருங்கள், ஏபின்றது ஒரு ரே, ஏசின்றது ஒரு ரே, ரெண்டும் ஏன்ற பாயிண்ட்டில் மீட் ஆகுது. அப்போ இங்கே மேக் பண்ணுறது ஒரு ஆங்கிள். So, in the figure 4.21, rays AB and AC are the sides and A is the vertex. Vertex என்றது ரெண்டும் join ஆகக்கூடிய இடம். A is the vertex which is the meeting point of both the line segment. So, ரெண்டுமே meet பண்ணக்கூடிய ஒரு point தான் vertex, that is A. So, இதில் இப்போ இதுதான் angle. Angleன்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள். கேரம் போர்டு இன்வால்வ்ஸ் மெனி ஜோமெட்ரிக் கான்செப்ட் லைக் லைன் செக்மெண்ட் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ கேரம் போர்டு விளாட்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேரம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட் லைனில் போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் வென் த ஸ்ட்ரைக்கர் ஹிட்ஸ் த காயின், த காயின் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைக்கர் வந்து காயின் அடிக்கும்போது அது ஸ்ட்ரைட் லைன் தான். வென் த ஸ்ட்ரைக்கர் ஆர் காயின் ஹிட் த போர்டு எண்ட், தே மேக் ஆங்கிள் வித் த போர்டு வைல் ரிட்டர்னிங். ஸோ போர்டோட அதர் எண்டில் பட்டு ரிட்டர்ன் வரும்போது அதே ஸ்ட்ரெயிட்டில் வராது. ஸோ மேக் அன் ஆங்கிள். ஸோ ஆங்கிளில் தான் அது மேக் பண்ணிட்டு தான் வரும், ஸ்ட்ரைக்கரோ இல்லை காயினோ. ஓகே, ஆங்கிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நேமிங் ஆங்கிள், ஆங்கிளுக்கு எப்படி நம்ம பேர், பேர் எப்படின்றது தெரியணும்ல. இப்போ நேமிங் ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ நேமிங் ஆங்கிள், ஸோ நேமிங் ஆங்கிள்னா என்ன? வி நேம் த ஆங்கிள் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் 4.22 below. ஸோ 4.22 இங்கே பாருங்கள், இங்கே கியூன்ற பாயிண்ட் வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ்லேருந்து கியூஆர் ஒரு ரே, கியூபி ஒரு ரே, இந்த கியூவை தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஃபிகரில் பீன்றது வெர்டெக்ஸ், பிசின்றது ஒரு ரே, பிஏன்றது ஒரு ரே, பியில் தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபிகரை எப்படி நம்ம நேமிங் பண்ண போகிறோம், நேமிங்னா என்ன, இதுக்கான பேர், பேர் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். Figure 4.221, இது இந்த ஃபிகர் ஷோஸ் த ஆங்கிள் பிக்யூஆர். அதாவது ஆங்கிள் நம்ம சொல்லும்போது ஒன்று பிக்யூஆர்னு சொல்லணும் இல்லை ஆர்கியூபின்னு சொல்லணும். எங்கே ஆங்கிள் இருக்கோ அது சென்டரில் இருக்கணும். ஸோ பிக்யூஆர்னு சொல்லலாம், ஆர்கியூபின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே பிக்யூஆர்னு சொல்கிறாங்க. அந்த இந்த மாதிரி இந்த ஷேப் போகிறதுக்கு பேர் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் பிக்யூஆர், இதில் கியூபி, கியூவும் பியும் கியூவும் ஆரும் ஆர் இட் சைட்ஸ். இது ஒரு சைட், இது ஒரு சைட். அப்போ இதுக்கு மேலே ஏன் பார் போடுறோன்னா, இது ஒரு ரே, கியூபி ரேவும் கியூஆர் ரேவும் ஆர் இட் சைட்ஸ். அண்ட் தென் பி இஸ் ஆன் கியூபி, கியூபியில் பின்ற பாயிண்ட் இருக்குது, கியூஆரில் ஆர்ன்ற பாயிண்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் நேமிங். நேமிங் எப்படி சொல்கிறோம்? இன் ஆங்கிள் பிக்யூஆர், அதில் கியூபி ரே கமா கியூஆர் ரே ஆர் இட் சைட்ஸ், பி இஸ் ஆன் QP ray, R is on QR ray. அதே போல் ஃபிகர் 2 செகண்ட் ஒன்ல ஷோஸ் த ஆங்கிள், ஆங்கிள் ஏபிசி, பிஏ ரே கமா பிசி ரே ஆர் இட் சைட்ஸ், ஏ இஸ் ஆன் பிஏ, சி இஸ் ஆன் பிசி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிகரில் இருக்கக்கூடியதை நம்ம ஆங்கிளை வந்து எப்படி படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆங்கிளோட நேமிங், நேமிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஓகே, கன்ஃபார்ம். இப்போ இதுவே வந்து வேற மாதிரி இருந்தா அப்ப என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல
So, we name the angle in figure 4.221 as angle Q or angle PQR or RQP. அதாவது எப்படி சொல்லலாம்? ஒன்னு கியூ மட்டும் ஆங்கிள் கியூன்னு சொல்லலாம், இல்ல பிக்யூஆர்னு சொல்லணும், இல்ல ஆர்கியூபின்னு சொல்லணும். அந்த கியூன்றது சென்டர்ல வரணும். இது மாதிரி மூணு பேர் வச்சு நம்ம சொல்லும்போது கியூ சென்டர்ல இருக்கணும், இல்ல தனியா ஆங்கிள் கியூன்னு சொல்லலாம். அதே போல 4.22 ஆங்கிள் பின்னு சொல்லலாம், ஏபிசி இல்ல சிபிஏ. இதான் இதை நேம் படிக்கிற முறைன்றது இப்படி தான் படிக்கணும். இப்போ இங்கே 4.23 ஃபிகர் பாருங்க, டூ ஆங்கிள்ஸ் ஆர் மார்க்கடு, இது சிங்கிள் இது டபுள் கொடுத்துருக்காங்க. நோட் தட் ஆங்கிள் பிஏசி, பிஏசின்றது டபுள் ஆங்கிள், இஸ் நாட் த சேம் அஸ் ஏபிசி. ஏன்? தே ஹாவ் டிஃப்ரெண்ட் வெர்டிசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஸோ வெர்டிசஸும் டிஃப்ரெண்ட், சைட்ஸும் டிஃப்ரெண்ட், அதனால இதை வந்து நாட் த சேம்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? மெஷரிங் ஆங்கிள்ஸ், can we measure angles too? Yes, using protractor they are measured in degree, which are denoted by the symbol degree. This has to be marked at top right of the number. ஒரு நம்பருக்கு மேலே சின்னதாக இப்படி ஒரு ஜீரோ போட்டிங்கன்னா இதுக்கு பேர் டிகிரி, இந்த சிம்பிள் தான் டிகிரி. We write angles are 35 degree, 78 degree, 90 degree, 110 degree, 145 degree and so on. So இப்போ இங்கே பாருங்கள், இது மார்க் பண்ணி 36 degree, 130 டிகிரி, 130 டிகிரின்னு நாலு ஃபிகர் மார்க் பண்ணியிருக்காங்க. சி தட் ஆங்கிள்ஸ் கேன் பி ஈக்குவல் ஈவன் இஃப் தே ஆர் பொசிஷன்ட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஆங்கிள் இதுவும் 36 தான், இதுவும் 36 தான், பட் இங்கே பேஸ் லைன் ஏபியை வச்சு 36 மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே இதே ஏபியை வச்சு மார்க் பண்ணுறது கீழே மார்க் பண்ணுறாங்க. பிக்யூ வச்சு இந்த பக்கம் 130 மார்க் பண்ணுறாங்க, இந்த பிக்யூ வச்சு கீழே 130 மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ஆங்கிள்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஓகே, இப்போ ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்னா என்ன? சம் ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்பெஷல், 90 இஸ் ஒன் சச், வி கால் இட் அஸ் ரைட் ஆங்கிள். 90 டிகிரின்றது தான் ஸ்பெஷல் ஆங்கிள். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷல்னு சொல்கிறோம். எதுக்காகனா இது மாதிரி எல் ஷேப்பில் இருக்கிறது தான் 90 டிகிரி. இப்படி இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, ஸோ எல் ஷேப், எல் ஷேப்பை இந்த எல் ஷேப்பாக இருந்தாலும் சரி, தலைகீழ் எல் ஷேப்பாக இருந்தாலும் இது 90 டிகிரி. இந்த ஆங்கிள்ஸ் தான் ஸ்பெஷல் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி இஸ் ஒன் சச். ஓகே, இது ஸ்பெஷல் ஆங்கிள். 90 டிகிரிஸ்ன்றது ரெண்டு லைனும் ஒரு லைனுக்கு ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் இருந்தால் தான் இது 90 டிகிரி. ஸோ அதனால தான் இது ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்.